60 வயசு ஆக போகுது. மொத்தம் 40 ரூபாய் இருக்கு. 40 ரூபாய் இருக்கு. செம்பி ஒரு 15, வெள்ளாடு 30 ரூபாய். ஓகேங்க. வருஷத்துக்கு கெடா இருந்துச்சுன்னா வருஷத்துக்கு எப்படியும் 10 குட்டி வரும். 10 குட்டி வரும். என்ன 4000 ரூபா 3000 ரூபாய்க்கு கேட்குறேன் ஒரு குட்டிக்கு. ஓகேங்க. இன்னைக்கு செலவுக்கு வேணுமானா ஒன்றை வித்துட்டு கூட செலவு பார்த்துக்கலாம். இது மழை நாளில் கொஞ்சம் சிரமம் எங்களுக்கு. மேய்ச்சல் இருந்தாலும் இல்லைனாலும் ஏதாவது ஒரு முள்ளுக்கெல்லாம் வெட்டி விட்டு வச்சுருவோம். வச்சுருவீங்க. 30 வருஷம் ஆச்சு ஆடு வச்சு. ஆனால் ஆடு இல்லாமல் இருக்கிறதுக்கு வேலை இல்லை. வேலை இல்லை. நமக்கு வந்து இதுதான் ஆடு வளர்ப்பு தான் வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தர்கிட்ட போய் அடிமையாகணும். அடிமை தொழிலாக இருக்கணும். இது வந்து நம்மளே முதலாளி நம்மளே தொழிலாளி. நம்மளது லாபம் இல்லைங்கிறதுக்கு வேலையே இல்லை. கண்டிப்பாக இருக்கும். இருக்கு இருக்கு. ஐயா வணக்கம். வணக்கம். ஓ பேர்யா? நடராஜ். நடராஜ் நல்ல பேர். எந்த ஊர் யாது? மண்பறை. மண்பறை. மண்பறை புலிகுளம் பக்கத்தில் திருச்சி மாவட்டம். இப்போ இந்த ஆடுகள்லாம் வளர்த்து வந்துட்டு இருக்கீங்க, செம்மறி ஆடுகள் வெள்ளாடுகள்லாம், மொத்தம் எத்தனை ஆடுகள் இருக்கு? மொத்தம் 40 ரூபாய் இருக்கு. 40 ரூபாய் இருக்கு. சரிங்க. செம்மறி எத்தனை இருக்கும், வெள்ளாடு எத்தனை இருக்கும்? செம்மறி ஒரு 15, வெள்ளாடு 30 ரூபாய் இருக்கும். ஓகேங்க. ஏறத்தலை ஒரு 50 ஆடுகள் பக்கம் வச்சிருக்கீங்க. சரிங்க. உங்களுக்கு வயசு என்னையா? 60 வயசு ஆகும். 60 வயசு ஆக போகுது. ஓகேங்க. இப்போ வந்து ஆடு வளர்ப்பு மட்டும்தான் முழுக்க நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை வேறு ஏதாவது தொழில் பண்ணுறீங்களா? ட்ரெயினிங் வண்டிக்கெலாம் போவோம். வண்டிக்கெலாம் ட்ரைவிங்கா? ஓ அதுவும் ஓட்டுறீங்க. அதை ஓட்டுவோம். ஐயா இப்போ வந்து நீங்கள் டிரைவிங்கில் பார்க்குற சொல்லி சொன்னீங்க. இப்போ வந்து டிரைவிங்கில் வந்து காலைல எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும்? காலைல 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும். காலைல 6 டு பகல் 12. 12 மணிக்கு மேலே ஆடு? ஓ ஆடுகள் மேய்ச்சல் கூட்டு வந்துருங்க. சரிங்க. அப்போ 12 மணி வரைக்கும் ஆடுகளுக்கு காலையில் தீவனம் ஏதாவது வீட்டில் தரீங்களா? தரமாட்டோம். தரமாட்டீங்க. ஸோ மேய்ச்சல் தான் முழுக்க மேய்ச்சல் தான். சரி ஓகேங்கய்யா. இப்போ வந்து ஆடுகளுக்கு வந்து என்னென்ன நோய்கள்லாம் வருது? அம்மா வாக்கம், காவசாதி, கால் புண்ணு வரும், அதெல்லாம் கவனிக்கணும். அப்போ அதெல்லாம் வந்து என்ன தடுப்பு முறைகள்லாம் பண்ணுறீங்க நீங்கள்? தடுப்பூசி போடணும். மற்ற காவசாதிக்கு என்ன மருந்து போடணுமோ அதை போடணும். டாக்டர்கிட்ட கேட்டு நீங்களே போட்டுப்பீங்க? அது ஆட்டை பார்த்து நாங்களே வாங்கிக்குவோம். ஓ அப்படிங்களா? அனுபவத்தில் கற்றுக்கிட்டீங்க அதெல்லாம்? சரி. ஆரம்பத்தில் டாக்டரை கன்சல்ட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்களே வந்து கற்றுக்கிட்டீங்க. சரி ஓகேங்க. வாங்கினா. சரிங்க. இப்போ வந்து இந்த தடுப்பூசியில் வந்து என்ன தடுப்பூசியில் போடுறீங்க, எப்போ போடுறீங்க? இப்போ வந்து பூச்சி மருந்துன்னு போடுவோம். பூச்சி மருந்து போட்டு கிராம்ஸும் போடுவோம். ஓகே. குடற்புழு நீக்க மருந்து போடுவீங்க? சரி. குடலுக்கு பூச்சி இருக்கும், அதை போட்டு விடுவோம். சரி. அடுத்து வேற என்ன தடுப்பூசி போடுவீங்க? வேற என்ன? கிராம்ஸ் ஊசி மருந்து போட்டு விடுவோம். ஆடு ஏதாவது புண்ணுக்குன்னு ஆறாம இருந்தால் அதை போடுவோம். புண்ணு இருந்தாலும் அதை போடுவோம். ஓகே. இந்த நீலநாக்கு நோய், இந்த பிபிஆர் நோய்லாம் வருது, அதுக்கெல்லாம் தடுப்பூசி போடுறீங்களா? அதெல்லாம் போடுவோம். ஓகே. ஒரு 6 மாதம் ஒருத்தர் தடுப்பூசி போடுவீங்களா? மாதம் மாதம் ஒருத்தர் போடுறவங்களே இருக்கிறாங்க. 6 மாதத்துக்கு ஒருத்தருக்கு போடுறவங்களும் இருக்காங்க. நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும்னா கொஞ்சம் குறைஞ்ச இடையில போட நல்லது அப்படிங்கிறதுனால. சரிங்க. இப்போ வந்து 40 ஆடுகள் இருக்கு இடத்துல உங்கள்கிட்ட. எவ்வளோ வருஷத்துக்கு குட்டிகள் கிடைக்கும் உங்களுக்கு? குட்டிகளா? வருஷத்துக்கு கெடா இருந்துச்சுன்னா வருஷத்துக்கு எப்படியும் 10 குட்டி வரும். 10 குட்டி வரும் துறையமா? ஓகேங்க. இப்போ எவ்வளோ வருமானம் வரும் அந்த குட்டிகளை வளர்த்து விற்பனை பண்ணும்பொழுது எவ்வளோ வருமானம் வரும்? என்ன 4000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு கேட்குறேன் ஒரு குட்டிக்கு. ஓகேங்க. இப்போ ஒரு 10 குட்டி ஒரு குறைஞ்சது வச்சுனாக்கா ஒரு 40 ரூபா 50 ரூபா பக்கம் வரும் ஒரு வருஷத்துக்குள்ள. ஸோ 20 குட்டிகள் கிடைச்சாலும் அதுக்கேற்ற வருமானம் வரும். ஓகேங்க. ஆட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. ஓகே. இப்போ நீங்கள் வந்து டிரைவிங் ஒர்க் பண்ணுறீங்க, இப்போ ஆடு வளர்ப்பு பண்ணுறீங்க. ஆமாம். ரெண்டில் வந்து எது உங்களுக்கு அதிகமாக கை கொடுக்குது? நமக்கு வந்து இதுதான் ஆடு வளர்ப்பு தான் வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து. ஒவ்வொருத்தர்கிட்ட போய் அடிமை ஆகணும். அடிமை தொழிலாக இருக்கணும். இது வந்து நம்மளே முதலாளி நம்மளே தொழிலாளி. நம்மளது. நம்ம எப்போ வேணுமோ அவசர தேவைக்கு ஆடுகளை விற்று கூட காசாக்கலாம்னு சொல்றீங்க. வித்துட்டா கூட இன்னைக்கு செலவுக்கு வேணுமானா ஒன்றை வித்துட்டு கூட செலவு பார்த்துக்கலாம். சரிங்க. ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ வந்து நீங்கள் 12 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேய்ச்சல் கூட்டு வரீங்க. இன்னும் கொஞ்சம் ஆடுகளை கொஞ்சம் பெருக்கிட்டு ஒரு 40 ஆடுங்கிறது ஒரு 70-80 ஆடு வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த டிரைவிங் ஒர்க்கு நிப்பாட்டிட்டு இது பண்ணலாமே, ஏன் பண்ணல நீங்கள்? பண்ணலாம்னா இது மழை நாளில் கொஞ்சம் சிரமம். அந்த இடர்பாடுகளும் இருக்குது நமக்கு இல்லையா? மழை நாளில் அதுக்கு அண்டை வேணும், கொட்டாயி வேணும், அது படுக்க இடம் நல்லா வசதியாக இருக்கணும், அதெல்லாம் பார்க்கணும். ஓகே ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனையும் இருக்கிறதுனால தான் வந்து முழுக்க முழுக்க இதில் இறங்க வேணாம், கொஞ்சம் பகுதி நேரமாக நீங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறது காரணம். ஆமாம். ஓகே ஓகே. ரொம்ப அழகாக சொன்னீங்க. சரிங்க. இப்போ உங்களுக்கு எத்தனை பசங்க இருக்காங்க? ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஒரு பையன் ஒரு பொண்ணு. என்ன பண்ணுறாங்க அவங்களாம்? டிரைவர். அவங்களும் டிரைவரா? ஓகே. பொண்ணு என்ன பண்ணுறாங்க? பொண்ணு கட்டி கொடுத்தாச்சு. கட்டி கொடுத்தாச்சு. சரிங்க. ஸோ வந்து இப்போ ஆடு வளர்ப்பு இந்த அவங்க டிரைவிங் தொழிலை வச்சு வந்து இங்கே குடும்ப பொருளாதாரத்தை ஓடிட்டு இருக்கீங்க சந்தோஷமா? அதெல்லாம் நாங்கள் 20 வருஷமாக 30 வருஷம் ஆச்சு ஆடு. ஓ அப்படிங்களா? 30 வருஷம். ஓகே ஓகே. சரிங்க. இப்போ நிறைய பேர் இந்த ஆடு வளர்ப்பில் வந்து 1 வருஷம் 2 வருஷம் வளர்த்து பார்த்துட்டு அது வந்து சரியில்லை லாபம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிற அறிவுரை என்ன? அவங்களுக்கு வந்து முடிஞ்சால் பார்ப்பாங்க வெயில் அலையக்கூடாதுன்னு. வெயில் அலையக்கூடாதுன்னு சொல்லி போயிட்டாங்கன்னா அவங்க விற்றுடுவாங்க.
ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு அப்புறம் பிடிப்பாங்க. இது நம்மளுக்கு ரெகுலராக எப்போதுமே இருக்கும். சரி, இப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து இப்போ 2 வருஷம் விட்டுட்டு லாபமே இல்லை இதில் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? லாபம் இல்லைங்கிறதுக்கு வேலையே இல்லை. ஆ, கண்டிப்பாக இருக்கும். இருக்கு. சேதாரம் இல்லாமல் இருந்தால் ஆடு லாபம் இருக்குது. ஆ, சேதாரம் இருந்துச்சு அப்படின்னா அந்த 1 வருஷம் வந்து வழி இல்லை. ஆ, வழி போகிறதும் போகிறது கரெக்டாக இருக்கும். அடுத்த வருஷம் வந்து நம்ம பிடிச்சிக்க வேண்டியதான் சேர்த்து இல்லை, அந்த மாதிரி தான். சரிங்க. மற்றபடி இப்போ இந்த ஆடுகள் விற்பனைன்னு வரும்பொழுது எப்படி விற்பனை பண்ணுறீங்க நீங்கள்? நாங்கள் வந்து ஒரு மதிப்பு வச்சு அப்படியே ஓடுவோம். அப்படிங்களா? ம், இல்லை யார் வந்து வாங்குவாங்க உங்கள்கிட்ட? வியாபாரிங்க. வியாபாரிங்க வந்து உங்கள்கிட்ட வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க ரெகுலராக? ஆ, ரெகுலராக வந்து. நீங்கள் அவங்கள்ட்ட மொத்தமாக கொடுத்துருவீங்க? மொத்தமாக அப்படி தள்ளி விட்டுருவோம். 5 குட்டியா 10 குட்டியா குட்டி 4000 அப்படி கணக்கு பார்த்து விட்டுருவோம். விட்டுருவீங்க. சரிங்கய்யா, இந்த கையில் வந்து வாங்கறவ வச்சுருக்கீங்க. ஆமாம். அது வந்து எதுக்கே வச்சுருக்கீங்க? காமி கொஞ்சம் ஒரு தலை கிலோ வெட்டி விடலாம். ஆ, அதுக்காக ஒரு மிஸ்டேக் கொடி இருந்தாலும் வெட்டி விடலாம். ம், அதுக்காக கையில் வச்சுருப்போம். ஒரு ஆடு சிக்கிக்குச்சு, மிஸ்டேக் விடலாம், போய் அறுத்து விடலாம். அந்த கயிறு கீரை ஏதாவது சிக்கி மாட்டிக்கிச்சுன்னா கூட அறுத்து விடலாம். உள்ளுக்குள்ளே போயிடுச்சுன்னா அப்படியே இழுத்து விடலாம். இழுத்து விடலாம், ஈஸியாக இருக்கிறதுக்காக. ஆ, ஓகே ஓகே. ஸோ வந்து வேண்டியதில்லை. ஓகே. சில பேர் துரட்டியாக வச்சுருப்பாங்க குச்சியில் கட்டி. நீட்டை மாட்டிக்கலாம், குச்சியில் மாட்டிக்கலாம். ஆ, அதுவும் மாட்டிக்குங்க நீங்கள். குச்சியெலாம் ஒரு குச்சி வெட்டி அடிச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி அடிச்சிக்கலாம். ஸோ இதுதான் உங்களுடைய ஒரு வெப்பன் டூல்னு சொல்லலாம், ஒரு கருவி. ஆமாம். சரிங்க. அப்போ அதனால் முழுக்க முழுக்க ஆடு வளர்ப்பில் நீங்கள் வந்து சந்தோஷமாக ரொம்ப விருப்பப்பட்டு இந்த தொழில் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்சி தான் பண்ணுறீங்க. 30 வருஷம் ஆச்சு ஆடு வச்சு. ஆ, ஆனால் ஆடு இல்லாமல் இருக்கிறதுக்கு வேலை இல்லை. வேலை இல்லை. ஸோ நமக்கு வந்து பொழப்பும் போயிடும், பொழுதும் போயிடும் இல்லையா? ஆட்டாங்காட்டில் அலைஞ்சோம்னா நமக்கு எந்த விதமான வியாதிகளும் கிடையாது. ஆ, ஆரோக்கியமாக இருக்கலாம். ஆரோக்கியம் நம்ம. ஓகே, அதை சொல்லுங்கள். ஸோ இன்றைய கலக்கட்டத்தில் நம்ம வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு ஏதோ தொழில் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆடுகளை மேய்ச்சோனாக்க வருமானமும் வரும், நம்ம ஆரோக்கியமும் பேணி கேட்கலாம் சொல்ல வரீங்க. எல்லாமே இருக்குது. சரிங்க, ரொம்ப அழகாக சொன்னீங்க. அப்போ உங்கள் வீட்டில் சப்போர்ட்லாம் எப்படி இருக்குது இப்போ இந்த ஆடு வளர்ப்பில்? எங்களுக்கு உங்கள் மனைவி பசங்களாம் சப்போர்ட் பண்ணுறாங்களா? அவங்க முடிஞ்சால் வருவாங்க, முடியலைன்னா நான் தான் வரணும். சரிங்க. அப்போ நல்லது கெட்டது விஷயங்களுக்குலாம் வந்து இப்போ வெளியில் போகணுங்கிற மாதிரிலாம் இருக்கும் சில நேரங்கள். அவங்க போயிடுவாங்க. அவங்க போயிடுவாங்க. இப்போ இந்த ஆடு வளர்ப்பு இருந்தால் அந்த இடர்பாடு இருக்கும் உனக்கு மக்களையா? அவங்க போயிட்டாங்கன்னா நான் ஆட்டை ஓட்டிட்டு வந்துடுவோம். ஸோ வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி மாதிரி தான் பண்ணிக்கணும். ஆமாம். குடும்ப ஒத்துழைப்பு கண்டிப்பாக வேணும் தொழில் இல்லையா? அப்படி இல்லை தனியாளாக பார்க்கறது கஷ்டம் தான். கஷ்டம் தான். ஆ, சரிங்க. இப்போ வந்து இந்த பொதுவாகவே இந்த வெள்ளாடுகள்லாம் வந்து மேய்ச்சல் நிலங்கள் கொண்டு போனால் வந்து அந்த வெள்ளாமல் இறங்கி சாப்பிட்றது, இந்த ஃபாரஸ்ட் நிலங்களில் உள்ள மரங்கள்லாம் சாப்பிடுன்னு சொல்லி ஒரு கருத்து நிலவுது. நீங்கள் வந்து எப்படி சமாளிக்கிறீங்க இந்த மேய்ச்சல் நிலங்களாக உங்களுக்கு இல்லை எப்படி என்ன? எங்களுக்கு மேய்ச்சல் இருந்தாலும் இல்லைனாலும் ஏதாவது முள்ளுகள்லாம் வெட்டி விட்டு வச்சிருவோம். வச்சிருவீங்க. ஸோ இலை உலையை வந்து வெட்டிக்கிட்டு போட்டு ஏதாவது சமாளித்து ஓட்டிடுவீங்க. ஃபாரஸ்ட்டுக்கு போக மாட்டோம். ஃபாரஸ்ட் போக மாட்டீங்க. சரிங்க. ஆனால் இந்த வெள்ளாடுங்கிறது கொஞ்சம் வந்து 4 பக்கம் மேஞ்சி இஞ்சி தெரியறது தான் இல்லை? போயிடும். போய் 2 கழனி தண்ணி ஊற்றி புண்ணாக்கு விண்ணாக்கு போட்டு ஒருத்தர் ஒட்டி விட்ருவோம். ஓகே, ஒட்டி விட்ருவீங்க. சரியா. ஸோ மேலும் வந்து இப்போ நேரில் பார்க்குறாங்க, அவங்களுக்கு வந்து இந்த புலிவிடம் பக்கத்தில் வந்து திருச்சியில் வந்து ஆடுகள் வேணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபோன் பண்ணாக்கா ஆடுகள் கிடைக்குமா? தர முடியுமா? ஆ, கரெக்டாக இல்லாமல். சரிங்க. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கய்யா. 93 600 600 38 38 0 17 17. திரும்பி சொல்லுங்கய்யா. 93 93 600 600 38 38 0 17 0 17. சரிங்க. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம நேரலுக்காக வந்து உங்கள் தகவல் நிறைய சொன்னீங்க, ரொம்ப அழகாகவும் சொன்னீங்க. ஸோ உங்கள் கால்நடை வளம், உங்கள் ஆடு வளம் செலுத்திக்கட்டும், உங்கள் தொழில் செலுத்திக்கட்டும் ஐயா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.